நடிகர் விஜய் சேதுபதி. ஒவ்வொரு முறை ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க. செக்கச்சிவந்த வானம், 96 இந்த ரெண்டு படங்களோட வெற்றிக்கு அப்புறமா இப்ப சீத காய திரைப்படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. பொதுவா விஜய் சேதுபதி தான் மனசுல படத்தை டக்குன்னு சொல்லிடுவாங்க. 96 படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இவர் கையில இருந்து 4 கோடி ரூபா டெபாசிட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணவே அனுமதிச்சாங்க. அப்படி ஒரு வியாபார சிக்கல் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால இருக்கு. இதை பத்தி சமீபத்தில் ஓபனா பேசியிருக்காரு. சீதக்காய திரைப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைக்காக விஜய் சேதுபதி பயங்கர பிஸியா எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. அப்படி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மைதான் தமிழ் சினிமால வியாபார ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப 96 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னோட காசை கொடுத்தேன், என் கையில காசு இருந்ததுனால கொடுத்துட்டேன். இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா கையில காசு கொடுக்க முடியாம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நான் மட்டும் காசு கொடுக்கலைங்க, நிறைய பேர் இந்த மாதிரி காசு கொடுத்துருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைய ஒருவரால தீர்த்து வைக்க முடியாது, இது வந்து பல பேர் சம்பந்தப்பட்டது, எல்லாரும் பேசிதான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கடைசியா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சினிமாக்குள்ள இருக்க பிரச்சனைய வெளியே சொல்றது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீதக்காய திரைப்படத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முட்டுப்புள்ளி வச்சுட்டார். உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.